வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான முறையில் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நம்ம செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் ஏற்கனவே பண்ண லூப்ரிகேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி பிளாக் கலரில் லேயர்மே ஃபார்ம் ஆகிடுச்சு. செயின்லேயே நாய்ஸ் வருது. அதனால் இப்போ க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து லூப்ரிகேட் பண்ண போகிறோம். இது வந்து நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிட்டு அடுத்து லூப்ரிகேட் பண்ணுவோம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு க்ளீனரும் எந்த ஒரு ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணல. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இந்த க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக கெரோசின் எடுத்துக்கிறேன். நாசில் இருக்கனால ஸ்ப்ரேயிங் நாசில் வச்சுருக்கிறேன், இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து நார்மல் ப்ரெஷ் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பைக் க்ளீன் அந்த செயின் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இருந்தாலும் ஓகே. அப்புறம் லூப்ரிகேட்டுக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து என்ன ஆயில்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இன்ஜின் ஆயில் மாற்றின அந்த ஆயில் தான். ஃபஸ்ட்டு வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செயினை க்ளீன் பண்ணலாம். எந்த இன்டர்வலில் வந்து செயினை வந்து க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி வந்து செயினை க்ளீன் பண்ணுறது நல்லது. அப்போ தான் வந்து உங்களுக்கு செயின் ஸ்ப்ரேக்கட்டோட லைஃப் வந்து அதிகமாக வரும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே செயினை க்ளீன் பண்ணிடலாம். ஸ்ப்ரே அடிச்சு ஸ்ப்ரேயில் கெரோசின் அடிச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாக செயினில் வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் அப்புறம் சென்டர் இது மூணு சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஈவனாக இல்லை ஃபுல்லாக நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ண லூப்ரிகண்ட்டு அதுக்கப்புறம் அது கூட மிக்ஸ் ஆன டஸ்ட்டு மண் இது மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்கள் செயின் ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்மாக இருக்கும். அது எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த கெரோசின் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு கெரோசின் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ண அப்புறம் நம்ம வந்து அந்த ப்ரெஷ் எடுத்து இப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம். பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கை எதுவும் உள்ளே விட்டுறாதீங்க. நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, வீலை ரொட்டேட் பண்ணி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து ப்ரெஷ்ஷை வச்சு வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் அப்புறம் சென்டரில் இது மூணு சைடு வந்து படுற மாதிரி வச்சாலே போதும். ரொட்டேட் பண்ணும்போது அதில் இருக்க ஏற்கனவே பண்ண லூப்ரிகண்ட்டு அப்புறம் டஸ்ட்டு மண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். திருப்பி 1-2 வாட்டி வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா செயின் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். ஒரு 2 வாட்டி பண்ணிட்டு நான் செயினை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக படுற மாதிரி 2வது வாட்டி அடிச்சுக்கலாம் ஸ்ப்ரே வச்சுட்டு. இப்போ திருப்பி க்ளீன் பண்ணுவோம் ப்ரெஷ்ஷை வச்சு. அந்த ப்ரெஷ்ஷை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ லூப்ரிகண்ட்டு அப்புறம் அதை ஏற்கனவே பண்ண லூப்ரிகண்ட்டு அதில் இருக்க மண் டஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷில் தெரியும் உங்களுக்கு. காட்டுறேன் உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் இதை பார்த்தீங்கன்னா தெரிதா ஃபுல்லாக பிளாக்காக அதில் இருந்த எல்லாம் அந்த லேயர்லாம் வந்து வருது. இப்போது ஃபுல்லாக பிளாக்காக ஆகுது ப்ரெஷ்ஷில். அதை வந்து க்ளீன் பண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ப்ரெஷ்ஷை வந்து செயினில் வச்சு. அடுத்து க்ளீன் பண்ண அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு கிளாத் எடுத்துவாங்க. கிளாத் எடுத்துகிட்டு அந்த செயினில் படுற மாதிரி அந்த கிளாத்தை வைங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் அப்புறம் சைடில் இந்த மூணு சைடு அதேமாதிரி கிளாத்து படுற மாதிரி வச்சிங்கனாலே போதும். ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணோம்ல அந்த இதெல்லாம் வந்து இந்த கிளாத்தில் வந்து அப்படியே டெபாசிட் ஆயிடும். பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா செயின் ஸ்ப்ரேக்கில் கை மாட்டிச்சுன்னா அவன்தான். அதனால் வந்து பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு கிளாத் எடுத்து செயினில் படுற மாதிரி அப்படியே பொறுமையாக வச்சுட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அதிலிருந்த எல்லா டஸ்ட்டு பட்டிகளும் எல்லாமே கிளாத்துக்கு வந்துடும். உங்களுக்கு அந்த கிளாத்தை பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு நான் வைக்கும் போது அது க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரில் ஆயிடுச்சு. அந்த அவ்வளோ டஸ்ட்டு இருந்திருக்கு நம்ம செயினில். அப்புறம் நான் வந்து ஏன் ஆயில் யூஸ் பண்ணுறேன்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் அதில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் தான் ஒரு ரவுண்ட் அடிக்கிட்டோம். அடித்தோன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு செயின் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நான் வந்து சைடில் வந்து பழைய ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். சைடில் அதில் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது செயின் மாதிரி ஆயிடுச்சு. நான் கை வச்சு காட்டுறேன், அதில் தொடச்சி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பண்ணி இப்படி பார்க்கும்போது என் விரலை பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக் கலரில் இருந்தது, ஒரு லேயர் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, செயின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது செயின், அந்த இது ஃபுல்லாக புது செயின் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ லூப்ரிகேண்ட் பண்ணோம், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செயின் கம்ப்ளீட்டாக க்ளீனாக இருக்கா உங்களுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து லூப்ரிகேண்ட் யூஸ் பண்ண போகிறோம். லூப்ரிகேண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ திருப்பி வண்டியை தண்ணியில் விட்டுட்டு ஆயில் எப்படி அப்ளை பண்ணுற பார்ப்போம். அதில் வந்து இன்னொரு கேனில் ஊற்றிட்டு டாப்பில் வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா அதில் பழைய இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், எந்த ஒரு ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ணல. ஏன் இது ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெயின் டைமு, இப்போ வந்து நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு மண் இதெல்லாம் வந்து செயினில் அப்படியே டெபாசிட் ஆகிடும். இது அப்படியே உங்களுக்கு கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும்போது என்ன பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ரேக்கெட் வந்து சீக்கிரமாக வந்து போகிறதுக்கான தேய்மானம் வந்து அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ரவுண்டில் வந்து ஆயில் வந்து போயிடும். ஆனால் அந்த வந்து அந்த லூப்ரிகேஷன் இருக்கும், ஆனால் அந்த ஆயிலில் வந்து போயிடும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு மண் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு செயனில் வந்து டெபாசிட் ஆகாது. அதனால் வந்து ரெயின் டைமில் வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதோட வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நாய்ஸ் கேட்கும், ஒரு மாதிரி கரகர கரன்னு. ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரவுண்டில் உங்களுக்கு அந்த ஆயில் போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு லூப்ரிகேண்ட்டும் ஆன மாதிரி இருக்கும், செயின் ஸ்ப்ரேக்கெட்டும் லேஸில் வந்து போகாது. ரெயின் டைமில் வந்து இது வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்து இது அந்த ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ வந்து அந்த ஆயில் அப்படியே ஒழுவ ஆரம்பிச்சிடும். இதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். என்னால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு சைடில். ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதுவுமே வராது, க்ளீன் பண்ணுற ஃபால்ட் எதுவும் வராது. அந்த இடத்துல தான் கரெக்டாக ஒழுவோம், அப்படியே ஒழிட்டு க்ளீன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஸ்ப்ரே கம்பேர் பண்ணும்போது ஆயில் வந்து ரெயின் டைமில் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஸ்ப்ரே வந்து லைஃப்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒரு மாதம் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் ஒரு மாதம் அது வருதுன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை மாதம் வரைக்கும் வரும். அதனால் வந்து ஸ்ப்ரே கம்பேர் பண்ணால் ஆயில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷோரூமில் விட்டு ஒரு செயின் லூப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது 200 ரூபாய் கேட்பான். அப்படி இல்லாமல் நம்ம ஸ்ப்ரே இதெல்லாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 500 ரூபாய் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாட்டி எல்லாம் வரும், 3-4 வாட்டிக்குள்ளே தான் வரும். அதுக்கு வந்து நம்ம இப்படி பண்ணலாம், இது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் நினைக்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள்.